இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ், ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள். பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையினை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டை என்ற வித்தியாசம் இல்லாமல் பொங்கல் பரிசாக தலா 1,000 ரூபாய் வழங்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமைந்ததில் இருந்து பொது விநியோக திட்டம் முடக்கப்பட்டுள்ளதாகவும் இதிலிருந்து எந்த ஒரு பொருளையும் ரேஷன் கடை மூலம் வழங்குவதில்லை என்றார். மேலும் புதுச்சேரியில் பொது விநியோக திட்டம் மற்றும் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரிதான் என்று குறிப்பிட்ட அன்பழகன், புதுச்சேரியில் விலை தாறுமாறாக உள்ளது என்றும் விலைவாசியினை கட்டுப்படுத்த வேண்டியது அரசின் பொறுப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடை திறக்கவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் குறைந்த விலையில் விநியோகம் செய்ய வேண்டும் எனவும் உணவு பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வலியுறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். மேலும் பொங்கலை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள், மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டை என்று வித்தியாசம் இல்லாமல் பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைகளுக்கு தலா 1,000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அன்பழகன் கோரிக்கை விடுத்துள்ளார். அதாவது பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த உணவு பரிசு பொருட்களுக்கு பதிலாக ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அனைத்து குடும்பத்தினருக்கும் மஞ்சள் செவப்பட்டை என்ற வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து குடும்பத்தினருக்கும் ரூபாய் 1,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக வழங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட வேண்டும். ஏன்னா வந்து பொங்கல் நாளுக்கு முன்னே சிறிது நாட்கள் தான் இருக்குது, அதை குடும்பமும் கேட்டு அந்த அறிவிப்பு வந்து அவர் உடனே வெளியிட வேண்டும். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.